மதுரை மாவட்டம் பொறையாறில் ₹38 லட்சம் செலவில் தாங்கள் படித்த கல்லூரி கட்டிடத்தை உயர்த்திய முன்னாள் மாணவர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் TPML கல்லூரி 1972 ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதில் 1974 ஆம் ஆண்டு முதல் இயற்பியல் துறை செயல்பட்டு வருகின்றது. இத்துறையில் 1980 முதல் 2000 வரை 20 ஆண்டுகள் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர். கல்லூரிக்கு சோலார் மின் வசதி, கல்லூரியில் குறுங்காடுகள் ஆகியவற்றை இதுவரை ஏற்படுத்தி தந்த இந்த முன்னாள் மாணவர்கள் இதன் முத்தாய்ப்பாக பிசிமிட் அமைப்பின் மூலமாக ஒன்றிணைந்து தாங்கள் பயின்ற துறைக்கு தரைத்தளத்தில் மட்டும் செயல்பட்டு வந்த கட்டிடத்தை ₹38 லட்சம் மதிப்பீட்டில் இளங்கலை பிரிவுக்கு 3 வகுப்புகளும் முதுகலை பிரிவுக்கு 2 வகுப்புகள் என மொத்தம் 5 வகுப்பறை கட்டிடங்கள் உடன் முதலாம் தளத்தில் உயர்த்தி கட்டி வழங்கியுள்ளனர். இன்று TLLC பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் நடைபெற்ற அதன் திறப்பு விழாவும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி இன்னால் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். கரங்கை பிஷப் மாணிக்கம் கல்லூரியின் இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். 53 ஆண்டுகள் பாரம்பரியமாக உள்ள இந்த கல்லூரியில் இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, அது வரலாறு படைத்த வரலாறு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய 53 ஆண்டுகளில் இயற்பியல் துறையில் படித்த பழைய மாணவர்கள் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 38 லட்சம் பணத்தை அவர்கள் நன்கொடையாக கொடுத்து இங்கு அந்த இயற்பியல் துறையில் மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பதற்கு கட்டடங்களை கட்டி அறைகளை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதை குறித்து நான் அதிக சந்தோஷப்படுகின்றேன். தமிழ் சுவிசேஷத்தின் திருச்சபையின் சார்பாக, ஆலோசனை சங்க செயலர், ஆலோசனை சங்க உறுப்பினர் சார்பாக அவர்களை வாழ்த்துகின்றேன். வரலாற்றிலே சிறப்புமிக்க இந்த நாள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக தொடரும். மாணவ மாணவிகளை நான் வாழ்த்துகின்றேன். உலகமெங்கும் இருந்து இந்த நன்கொடையை அவர்கள் சேகரித்து கொடுத்திருக்கின்றார்கள். படித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும், கொடுத்த அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகளை செலுத்துகின்றேன். நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், அந்த துறையை சேர்ந்த HOD அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.